வணக்கம். இன்னைக்கு வந்து சூதுகவும் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். விஜய் சேதுபதியோட வளர்ச்சியை பார்க்கறது வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. அதற்கு அவர் முழு தகுதி உள்ளவர் அப்படிங்கிறதும் நினைச்சா வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. படங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சது வந்து படம் என்ன குவாலிட்டி அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைட்டில் கார்டு போடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை நகரத்தில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த டைட்டில் கார்டு போகிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த கதை பார்த்து நகர்ந்துட்டுருக்கும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டைரக்டரோட இன்டெலிஜென்ஸ், நலனுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அது வந்து ஃபஸ்ட்டு பிரமிக்க வச்சது. ரெண்டாவது நான் டக்குன்னு நோட்டீஸ் பண்ணது என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக். நான் மற்ற பேக்ரவுண்ட் இசைகளோட நான் பார்த்த சமீபத்த படங்களோட இது வந்து ஒரு படி மேலே தான் நிச்சயமாக தெரிந்தது. ஏன்னா அந்த ஒவ்வொரு காட்சியையும் அது என்ஹான்ஸ் பண்ணுகிற விதம் அப்படிங்கிறது, நான் இத்தனைக்கும் பார்த்தது பெரிய சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தியேட்டர் கிடையாது. ஆனால் அந்த சின்ன சின்ன காமெடி காட்சிகளை அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் மூலமாக சந்தோஷ் நாராயணன் வந்து மெருகேற்றியிருப்பதை பார்த்தால் இவருடைய ஆரம்பம் இதுதான் அப்படின்னு தோணுது. இன்னும் 5-10 வருடங்களில் அவருக்கு எவ்வளோ பெரிய அவார்டு, எவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. அதே மாதிரி தான் பாடல்கள், அவ்வளோ சிறப்பான பாடல்கள். அது ரெண்டாவது அந்த மணி பாட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? அதாவது ஒரு ஒரு வெற்றிகரமான டைரக்டர் அப்படின்னா அந்த லீட் ரோல்ஸை மட்டும் வெற்றிகரமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிக்க வைப்பான். ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட்டான வெற்றிகரமான டைரக்டர் அப்படின்னா அந்த வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கூட வந்து அவ்வளோ தெளிவாக வந்து நடிக்க வச்சுருவாங்க அந்த இன்டெலிஜென்ட்டான டைரக்டர்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நான் இந்த படத்தில் காண முடிந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீட் கேரக்டர் வந்து அவர் பேர் வந்து பகலவன் அப்படின்ட்டு இதில் வந்து சிம்ஹா பகலவன் அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே சாப்பாட்டை பிணைஞ்சு சாப்பிடுவார். அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும், அது மீறி போனால் ஒரு 10 செகண்ட் தான் வரும். ஆனால் அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும், இவர் பிணையிறது பாட்டு இப்படி அப்படி இவர் இவர் பார்த்தோன்னே அப்படி திரும்பும். அந்த ஒரு ஒரு சீனே போதும் வந்து அந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ தூரம் உட்காந்து செதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுதுங்க. ஏன்னா நீங்கள் ஐஃபோனையும் சைனா ஃபோனையும் ஒரு க்ளோனையும் வைத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பூத கண்ணாடியில் வைக்கும்போது தான் தெரியும் அந்த எஜ்ஜெல்லாம் எவ்வளோ ரொம்ப ஷாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இதை வந்து எப்பேற்பட்ட பூத கண்ணாடியில் வைத்து பார்த்தாலும் அது அதனுடைய தயாரிப்பு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஓ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் தோணுமோ தவிர இங்கே சில ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு தோணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ஸ்கிரிப்டை ஒரு அழகான ஒரு பெண்களின் ஜடை போல அந்த ஜடையில் இருக்கிற ஒவ்வொரு முடிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஜடை பின்னா எவ்வளோ சிறப்பாக அந்த ஜடை வரும், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை அமைப்பு, டைலாக்ஸ் எல்லாமே. டைலாக்ஸ் வந்துங்க இது ஹியூமர் வந்து பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் உடையவர் வந்து நலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் இந்த மாதிரி ஆடியன்ஸ் சிரித்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் நான். கிட்டத்தட்ட ஜனவரிக்கு அப்புறம் நினைக்கிறேன் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு 30 பக்கம் பயங்கரமாக மனசு விட்டு சிரிச்சிருப்பாங்க. அந்த பகலான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எதுக்காக போலீஸ் வருவார், போலீஸ்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது யோக் ஜேபி, அவர் வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. மிகச்சிறந்த போலீஸ் இடம் சமீபத்தில் வந்த படங்களில் மிகச்சிறந்த போலீஸ் இடம். பெருசாக பேசவே மாட்டார், எல்லாம் ஆக்ஷன்லேயே தான் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த முகபாவனைகள், அந்த அட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்ச போலீஸ் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஆர்ஜே ரமேஷ் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சேகர் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். அவரும் சரி துப்பாக்கி எப்படி வச்சுட்டு துப்பாக்கி வைக்கிறேன் நீ கொஞ்சம் சிரிக்கிற அப்படின்ட்டு பொங்குன்னு ஒன்று போடுவார், அந்த சீன் ஆகட்டும். அப்புறம் திருப்பி அந்த போலீஸை இவங்கள இவரை அடிப்பாங்க, அதாகட்டும். 2-3 விஷயங்கள்லாம் பண்ணுவார், அவ்வளவு சூப்பராக வந்து பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி எல்லாரையுமே நான் குறிப்பிட்டாகணும், சின்ன சின்ன கேரக்டரும் சரி. இதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு எவ்வளவு தேர்ந்த நடிகர் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக வந்து நிச்சயமாக வந்து நமக்கு வந்து டைரக்டர் வந்து வெளியே கொண்டுருக்காருங்க நாலு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக வர்றாரு, ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக, அவர்கிட்ட நடிப்பு திறமை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மொத்தமும் வந்து இந்த படம் மூலமாக வந்து வெளியே வந்துடுது அப்படிங்கிறது வந்து நல்லா நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன இதில் வந்து இதை வந்து ஏன் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நிச்சயமாக குறைகள் என்னென்னா மேபி நான் சொல்லலாம் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய குறைகள்லாம் சத்தியமானாலும் எதுவுமே பார்க்க முடியலைங்க.
ஏன்னா இப்படி ஒரு யங் டீமும் ஒரு புதிய டைரக்டர் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போய் அதை முழு படமாக எடுத்து வெளியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நான் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நலனை இருகரம் கூப்பி வருக வருக என தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து வரவேற்கிறேன். அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, அவர் ஒரு மிகப்பெரிய அசெட்டு. இது நிச்சயமாக வந்து இந்த ஒரு படம் டைரக்டர் அப்படின்னு நிச்சயமாக வந்துட மாட்டார். ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபிலிம் மேக்கர், அதோட நிச்சயமாக இன்னும் பல வெற்றி படங்கள் தர்றதுக்கு அவருக்கு நிறைய நிறைய அவருக்கான அந்த ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் நிச்சயமாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து இன்னொரு கருணாகரன் அப்படின்ட்டு அவர் ஒரு அந்த எம்எஸ் பாஸ்கரோட பையனாக வர்றாரு. ரொம்ப இன்னசென்ட்டான ரோல் தான், ரொம்ப கேனத்தனமாக தான் இருப்பார். ஆனால் அவர் பண்ணுற காமெடியும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன் ஒரு ரோல் வருவார், அவராகட்டும் இவரே வந்து போலீஸ் அவரே வந்து கடைசி ஒரு சீன் வந்து தன்னைத்தானே சுட்டுக்குவார், அதெல்லாம் சிரித்து செத்துருவீங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் என்னால் விடாமல் நான் சிரித்தேங்க. நான் வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த படத்தை அதாவது இந்த படத்தின் இருக்கிற இந்த சின்ன சின்ன கான்செப்ட், அதாவது 10-10 நிமிஷம் சீன்களை எடுத்து டைல்யூட்டட் வெர்ஷனாக நம்ம படம் தயாரித்தால் ஒரு 10 படம் ஓரளவுக்கு வெற்றி படத்தை தயாரித்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நிச்சயமாக தெரியுது. எப்படின்னா அவ்வளோ வெயிட்டாக எப்படி உள்ளே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த பார்க்க வந்து புரியுது. ஸோ இந்தளவுக்கு இன்டெப்த்தாக வந்து இந்த வருடத்தில் அந்த ஸ்கிரிப்டு ஒரு படம் அப்படி ஸ்கிரிப்ட் உள்ள படம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த படம் தான் அப்படிங்கிறது வந்து என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தால் அப்பா ஒரு திருப்தியான படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் வர்றது தான் இந்த படத்துடைய பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மறக்காமல் சொல்ல வேண்டிய இந்த படத்தினுடைய சினிமட்டோகிராஃபர் தினேஷ் சிறப்பான ஒர்க் பண்ணியிருக்காரு. குறுகிய சந்துகள் தான், நான் அதுக்குள்ளேயும் போய் பண்ணி அந்த கண்டினியூஷன் விடாமல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லியோ ஜான்பால் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப ட்ரிக்கியான படம், எடிட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கதையினுடைய அர்த்தமே மாறி போன மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அதை வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டு ரொம்ப அழகாக எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய படையலை போட்டு நம்ம அறுசுவை உணவை அருந்தின ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபீலிங் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே வருதுங்க. தயவு செய்து போய் தியேட்டரில் போய் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இதில் எந்த வல்கரசும் கிடையாது. நிச்சயமாக உங்கள் ஃபேமிலியோடு போய் பயங்கரமாக கலகலப்பாக வெளியில் வருவீங்க அப்படிங்கிறது வந்து என்னால் நிச்சயமாக கேரண்டியாக சொல்ல முடியுங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5.5 தருவேன். ஏன்னா ஒரு புதிய டைரக்டருங்க, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு யூத்து அவர் போய் ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுடைய நலனுடைய அப்பாவை கூட இப்போ நான் கேட்க நேர்ந்தது ஃபோனில், அவருடைய பெருமையாக கேட்டார் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த ஃபேமிலியுடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நலன் பெருசாக ஜெயிச்சிருக்கிறீங்க. இந்த படம் பிச்சுக்குங்க, இன்னும் ஒரு வாரத்தில் போய் பார்த்து ஆதரவு தாங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல உள்ள இல்லாட்டி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி லிங்க் இருக்குது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களாக பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.